தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு திறமையில்லை என்று முதல்வர் ஜெயலலிதா சாடியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாய் என்று பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த ஜனவரி 1 19 மீனவர்களையும் 29 38 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்வதும் கொடூர தாக்குதல் நடத்துவதும் தொடர்கதையாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். இதனால் மீனவர் குடும்பத்தினர் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். தமிழக இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்துள்ள நிலையில் இதுபோன்ற நடவடிக்கை சுமூக நிலைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்றும், பேச்சுவார்த்தையை குலைக்கவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் இலங்கை கடற்படை ஈடுபடுவதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் தங்களது வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழிலை அமைதியாக நடத்திக் கொள்ள மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் மத்திய அரசுக்கு திறமையில்லையோ என்று மீனவ மக்கள் எண்ணும் நிலை ஏற்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 57 தமிழக மீனவர்களையும் 11 படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழக மீனவர்களிடையேயான முதல்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் நடந்துள்ள நிலையில், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இலங்கையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.